நாளுக்கு நாள் வறட்சி பூமிக்குள்ளார வறட்சி ஆயிருது. வறட்சியால பயிர் பூரா செத்துடுது. அது சுரங்கம் வெட்டுதுன்னா பின்னாடி வந்து நிலச்சரிவு வரும், பூகம்பம் வரும். நீதிமன்றங்கள்லாம் வந்து வாட்டர் ஸ்பாட் வந்து ஆக்குபை பண்ண ஆக்குபை பண்ண சொல்லுது. பட் எங்கள் பகுதியில் வந்து வாட்டர் ஸ்பாட்ஸை அசால்ட்டாக ஆக்குமை பண்ணிட்டு அதுலேயும் சுரங்கம் வெட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கோம். இந்த தமிழ்நாடன் வீல்ஸ் பயணத்தோட அடுத்த மாவட்டமான அரியலூர் போக போறோம். இந்த ஜேர்னி முதல்ல சென்னையிலிருந்து திருவண்ணாமலை ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் திருவண்ணாமலையிலிருந்து நெக்ஸ்ட் தருமபுரி வந்தோம். இப்போ தருமபுரியிலிருந்து அரியலூர் போக போறோம். இட்ஸ் அரௌண்ட் 200 கிலோமீட்டர். ஸோ லெட்ஸ் கோ. ரீசன்ட் டைம்ஸ் அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் தொழிற்சாலைகளும் சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் தொடர்பான தொழில்களும் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இதனால் ஏற்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழல் மாசளவும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறதாக ரிசர்ச் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இதை பற்றி கூடுதலான விவரங்களை தெரிஞ்சிக்க புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் வசிக்கிற விவசாயி திருவேங்கடம் அவர்களை சந்தித்தோம். இவரோட விவசாய நிலத்துக்கு பக்கத்திலே ஒரு சுண்ணாம்புக்கல் சுரங்கம் இருக்கு. எங்க நிலத்துக்கு பக்கத்துல ஒரு 5 அடி 10 அடி அளவுல தான் மெயின்ஸ் சுரங்கம் இருக்கு. இந்த சுரங்கத்தால வந்து எங்க பயிர் எவ்வளோ சேதமாயிடுது. அதாவது நாளுக்கு நாள் வறட்சி, பூமிக்குள்ளார வறட்சி ஆயிடுது. வறட்சியால பயிர் பூரா செத்துடுது. மே மட்டம் தண்ணி எங்களுக்கு இல்லை. கீழே போனதும் தண்ணி ஒன்றும் சத்து இல்லாத தண்ணியா இருக்குது. 420 அடி போர் போட்டிருக்கிறேன். பயிர் வச்சாலும் பயிர் கிளம்ப மாட்டேங்குது. அதாவது இந்த ஃபேக்ட்ரி இந்த மெயின்ஸ்லாம் மூடணும். முதல்ல கெடுவான மெயின்ஸை வச்சுக்கிட்டே போராட்டிகிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ விற்றுட்டு போடுவோம்னு. நாங்கள் விற்கிற கண்டிஷனில் இல்லை. கம்பு, கடலை, கேழ்வரகு அனைத்து A2Z அனைத்து பொருளும் எங்கள் பூமியில் விளைஞ்ச பூமி. இன்றைக்கி வந்து வறட்சியில் கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது பயிருங்கள்லாம். நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து கிராம மக்கள் எல்லோரும் ஒன்று கூட்டிட்டாங்க. அங்கே இருக்கிற சுண்ணாம்பு சுரங்கத்தினால எங்கே தன்னோட வீட்டை இழந்துருவோமோங்கிற பயம் அங்கே இருக்க ஒருத்தருக்கு அதிகமாகவே இருந்துச்சு. இது நம்ம வீடு தான் மேடம். இங்கே வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து லைம் ஸ்டோன் வெட்ட போகிறாங்க. இந்த வீடு வந்து 50 மீட்டர் கூட இல்லைங்க. 50 மீட்டர் தான் இருக்கு. 30 மீட்டருக்குள்ளாரே வந்து மெயின்ஸ் வெட்ட போகிறாங்க. 130 அடி மண் இருக்கு இதில். அது கீழே தான் வந்து சுரங்கம் வெட்ட போகிறாங்க. அது சுரங்கம் வெட்டுதுன்னா பின்னாடி வந்து நிலச்சரிவு வரும், பூகம்பம் வரும். அதனால் நாங்கள் வந்து இங்கே வாழவே முடியாது வருங்காலத்தில். நாங்கள் வந்து இந்த அரியலூர் மாவட்டத்தை விட்டு நாங்கள் வெளியே தான் போயாகணும். வேறு வழி இல்லை. அதனால் இந்த சின்ன இந்த சுரங்கமும் வரக்கூடாது. இந்த சிமெண்ட் ஆலை வந்து எங்கள் மண்ணை விட்டு வெளியே போகணும். அரியலூர் மாவட்டத்தை வெளியே போகணும். அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும். மிச்சம் இருக்கிற வளங்களை பாதுகாக்க போராடுற ஒரு சமூக ஆர்வலரையும் நீர்நிலைகளை காப்பாற்றுறதுக்காக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்கிற ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டையும் சந்தித்து எங்களோட கேள்விகளை முன் வச்சோம். ஒரு சுண்ணாம்புக்கல் சுரங்கம் வெட்டினோம்னா ஒரு 100 ஏக்கர்ஸ் வெட்டுறாங்கன்னா 1000 ஏக்கர்ஸ் வெட்டாங்கன்னா ஒரு 330 ஏக்கர்ஸ் வந்து கிரீனரிஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். அது வந்து ரூல். எங்கள் பகுதியில் வந்து சுத்தமாக ரூல் எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. டெப்த் லிமிட்டும் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மைனிங் ஏத்திரி போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 டன்ஸ் தான் வந்து ஏற்றணும்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து 30 டன்ஸ்க்கு மேலே ஏற்றி போவாங்க. வந்து உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு பண்ணித்தரோம், உங்களுக்கு வந்து மருத்துவ வசதி பண்ணித்தரோம், உங்கள் பசங்களுக்கு வந்து நல்ல கல்வி தரம் தரோம் சொல்லி வந்து ஏமாற்றி வந்து ஒரு பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து கொடுக்குறதால மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நிலத்தை விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேர் விற்க ஆரம்பிக்க சரி பக்கத்தில் இருக்க விற்றுட்டாங்க. அங்கே வந்து 150 அடி 200 அடி பழம் தோணுன்னா நம்ம எப்படி விவசாயம் பண்ண முடியும்? இந்த கான்செப்டில் மீதி இருக்கிற மக்களும் அப்படியே கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சது தான் வந்து இன்றைக்கி எங்கள் பகுதியில் வந்து சுத்தமாக விவசாயமே இல்லாத அளவுக்கு போயிட்டு போச்சு. வாட்டர் பாடிஸ் வந்து கண்டிப்பாக காக்கப்படணும். நீதிமன்றங்கள்லாம் வந்து வாட்டர் ஸ்பாட் வந்து ஆக்குபை பண்ண ஆக்குபை பண்ண சொல்லுது. பட் எங்கள் பகுதியில் வந்து வாட்டர் பாடிஸ் அசால்ட்டாக ஆக்குமை பண்ணிட்டு அதுலேயும் சுரங்கம் வெட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் எத்தனையோ தடவை மனு கொடுத்துருக்குறோம். பார்த்தா எங்களுக்கு நாங்கள் லீஸ் எடுத்துட்டோம். வாட்டர் பாடிஸ் லீஸ் எடுத்துறோம். வாட்டர் பாடிஸ் எப்படி லீஸ் எடுக்கிறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. லீஸுக்கு எடுத்துகிறோம்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ரிப்ளை தான் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜியோ பாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டம்டா கோர்ட் போய் அந்த வழக்காடு மன்றத்தில் இப்போ போன வாரம் ஒரு தீர்ப்பு டபுள் பெஞ்சில் இந்த இதை கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த அதை எதிர்த்து இப்போ அந்த நீர்நிலை புறம்போக்குலேருந்து ஆக்கிரமிப்புலேருந்து அதை நாங்கள் மீட்கணும். எங்கள் ஏரிக்கு ஏன்னா நீர்நிலை நிறைய கீழே போயிட்டே இருக்குது. எங்களுக்கு அடிப்படை வசதியான நீர் எதுக்குமே கிடைக்கல. அதனால் அதை நாங்கள் கொண்டு போகிறதுக்காக இந்த தகவல் வந்து கேட்டிருக்கோம்.
இதை பத்தி நாங்க இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக அரியலூரை சேர்ந்த சுற்றுச்சூழல் பொறியாளரான இளவரசனை சந்திச்சு பேசணும். அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் 76 மைன்ஸ் இருக்கு மேடம். இதில் குறிப்பாக இந்த சிமெண்ட் ஆலைகளுக்கு தேவையான ரா மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய இந்த சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கிறது சிமெண்ட் உற்பத்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை பெறுகிறது. இது அரியலூர் மாவட்டத்தில் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு தாது மினரல்ஸ். இதனை இது வெட்டி எடுக்கும்போது சுரங்க விதிமுறைப்படி பின்பற்றுவது இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வந்து 20-30 இருந்த இந்த சுண்ணாம்புக்கல் சுரங்கம் தோன்றதுக்கு முன்னாடி இருந்த வாட்டர் லெவல் இப்போ வந்து 200-300 feet போயிடுது. இதனால் கிரவுண்ட் வாட்டருடைய லெவல் குறைஞ்சிது. அக்ரிகல்ச்சர் பேஸராக அவங்க மல்டிபிள் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்காங்க. நிச்சயமாக நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல 10 meters சேஃப் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அக்ரிகல்ச்சர் ரேண்டுக்கும் இவங்களுக்கும். இதில் இருக்கக்கூடிய அடியோடைய சேஃப் டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஒரு 10 feet கூட இருக்கும். 10 meters எங்கே இருக்குது, 10 feet எங்கே இருக்குது. இந்த இடத்துல அந்த கரை போட்டிருக்க இடத்துல பிளான்டேஷன் பண்ணியிருக்கணும். தற்போது பாருங்கள் வேலிக்கருவை வேஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய வேலிக்கருவை மட்டுமே இருக்கிறது. இது வந்து சுரங்க விதிகளுக்கு IPM இந்தியன் பியூர் ஆஃப் மைன்ஸ் விதிமுறைகளுக்கு எதிரானது. கிராம மக்கள் வச்ச குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அரியலூர் மாவட்ட சுரங்கத்துறைக்கும் மற்றும் அங்கே இருக்க ஒரு தனியார் சிமெண்ட் ஆலைக்கும் BBC தமிழ் சார்பாக ஒரு மெயில் அனுப்பணும். அதற்கு அரியலூர் மாவட்ட சுரங்கத்துறை அளித்த பதில் என்னென்னா, விவசாய நிலத்துக்கும் சுண்ணாம்புக்கல் சுரங்கத்துக்கும் இடைவெளி வந்து விதிமுறைகள் படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது மீறி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சிமெண்ட் ஆலை சார்பாக அளித்த பதில் என்னன்னா, நாங்கள் ஏரி எல்லாத்தையும் நிரப்பி கொடுத்துருக்கோம், அதனால் பல கிராம மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. நிலத்தடி நீர் குறைஞ்சதுக்கு மழை இல்லாதது தான் காரணம்னு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. பொதுமக்களோட பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அரசாங்கத்தோட வேலை. ஆனால் இங்கே இருக்க மக்கள் கிட்ட பேசும்போது அதற்கு நேர் எதிர்மறையாக தான் நடந்துட்டுருக்கு. விவசாய நிலங்கள்லாம் சுருங்க ஆரம்பித்து விவசாய கிராமங்களும் சுருங்கிட்டு இருக்கு. இதனால மக்களோட வாழ்க்கை தரம் குறைஞ்சு அவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாக நிற்கிது.